வந்து இங்க என்ன பண்ண தேங்காய் பொடி பண்ணப் போறேன் उपाय उड़ी அப்புறம் கருவேப்பிலை கருவேப்பிலை காஞ்சதா இல்ல நான் என்ன பண்ணுவேன் கருவேப்பிலையை வாங்கி நறுக்கும் நல்லா ஊத்திட்டு அலம்பிட்டு ஃப்ரிட்ஜ்ல வச்சிருவேன் இப்படி பொளபொளன்னு இருக்குமா நான் இத போல இதெல்லாம் யூஸ் பண்ணிப்பேன் சரி ஃப்ரிட்ஜ்ல வச்சாலே போறோம் இப்படி இப்படி பொளபொளன்னு இருக்கும் நம்ம எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் வெச்சீங்கனா இது என்ன பண்ணோம் இப்போ முதல்ல இந்த பருப்பு எல்லாம் வறுத்துக்கணும் இந்த பருப்புலாம் இந்த கடலை பருப்பு பவுண்டம் பருப்பு எல்லாமே இதெல்லாம் எல்லாத்தையும் தேங்காய் எண்ணெய் விட்டு வறுக்கணும் வேற எந்த எண்ணெய் விட கூடாது मैं बादाम मन
இது கருப்புல கேன இல்ல கருப்புல அது கருப்புல சி தேங்காய்க்கு தேங்காய்க்கு என்ன வந்து अरकायरुम तेंगा चाम पड़ रहा उड़ने पड़ी अंदर पड़ला इतना पड़ी पड़ता यूज इतना तुटकल दोस की तुटकल इड्ली तुटकल विटकाल पर्व अब सुड़ सुड़ साटपे सात नीटे साप्टा टेस्ट मोरक तयपची कई विडा कलर अब अड़े सेप कलर कलर मारी कुछ इतना पड़नों मोदे करपी अल कूट सूटके मोदे पड़नों मिक्स पड़ो मेगा मिग बदाम ना रे सुत मिक्स पड़ी अरेणुमा आम तेजा मिग कल बदाम मिंद्री अंटी मोदी अरेपटको कल पर कड़ी पड़ो सापे अद सुी उप कल कड़ता कोटी वरकाल वरकल वरकाल पर्व अब सापा कड़ता अवश्य बदाम मिंद्री मिग मिग अरेपड़ अरेपटा सुबह तूला कलर मारे इन कई विडा कलर इलेना कई विटा अड़ेल कर्प आ அரைக்கிறது காம்ச்சலாமா அரைச்சு விட்டு காட்டி அரைச்சதும் காம்ச்சலா நீ இது தனியா அது தனியா அரைக்கணுமா காட்டி ஓகே சரி எல்லாம் வறுத்து வச்சிட்டேனா பாருங்க இப்ப என்ன பண்ணோம் இந்த மிளகாய் வத்த பாதாம் மிந்திரி ஒன்னு மட்டும் கொஞ்சம் கூட தேங்காய் போடு बदाम मिंद्री मिगत
இப்படி அரைப்பட்டுட்டேன் சரியா அரைக்கணும் இல்லை இல்லை இதெல்லாம் அதோட அரைப்பட்டுவிடும் மீதி தேங்காயும் போட்டு இந்த உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பையும் போட்டு ஒரு சுத்தணும். இந்த உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு அரை அரையாக இருந்தால் தான் கடிபடுறச்சே டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக கடிபடுற மாதிரி அரைக்கணுமா? கடிபடுற மாதிரி அரைக்கணும். இதுக்கு தேவையான உப்பையும் போட்டுடலாம். அப்புறம் கலப்படாது இல்லைன்னா. இதுக்கு தேவையான உப்பு திட்டம் இது உப்புலாம் திட்டம் எனக்கு அவ்வளோ சொல்ல தெரியல. சரி, நீங்களே பார்த்து போடுங்க. உப்பு குறைச்சலாக இருந்தாலும் பரவாயில்ல, அதிகமாக படிச்சுனா கஷ்டம். அதனால் நான் எல்லாத்துக்குமே குறைச்சா தான் உப்பு போடுவேன். வேணா போட்டுக்கலாம்னு நிறையா போட்டேன்னா கஷ்டமாக போய்ட்டுறது. கலந்துருக்கோம். இருந்தாலும் நம்ம கையால் ஒரு வாட்டி நல்லா கலந்துடணும். எப்படி இருக்கு பாருங்க, இதுக்கு எண்ணெய் விட்டுக்கணும் கூட அவசியம் இல்லை. அப்படியே சுட சுட சாத்த போட்டு பிசைஞ்சு தயிர் தயிருக்கும், வெறும் தயிருக்கு தொட்டுக்கலாம். யார் பற்றி சொல்லு? என் பேத்தி பாருங்க, சின்ன பேத்தி, பெரிய பேத்தி. பெரிய பேத்தி தான் எடுப்போம் எல்லாம் வீடியோ இந்த யூடியூப்லாம். சின்ன பேத்தி டேஸ்ட் ஒண்டி பார்த்து சொல்லுவோம். அவளுக்கு டேஸ்ட் பார்த்து சொல்கிறதுனா ரொம்ப தெரியும். அவள் கரெக்டாக சொல்லுவோம். இப்போ தேங்காய் பொடி ஃபஸ்ட் டைம் சொல்லுற என்ன பண்ணு சம்மரி. முதல்ல தேங்காயை முத்தக்காய் தேங்காய் கிடைக்கிறது பிக் பாஸ்கெட்டில் கிடைக்கிறது கொப்பரைக்கான்னு கேட்டால் கொப்பரைக்காய் என்னன்னு சொல்லுவான்னு தெரியல. முத்தக்காய் தேங்காய் தேங்காய் வந்து கொப்பரையாகவே கிடைக்கும். ஒரு காய் தேங்காய் வாங்கி சீவி வச்சுனேன். ஆ, அப்புறம் கடலைப்பருப்பு, இந்த கரண்டியால் ஒரு கரண்டி கடலைப்பருப்பு, ஒரு கரண்டி உளுத்தம்பருப்பு, பாதாம் முந்திரி, இது போல் ஒரு கரண்டி மிளகாவத்தை, ஒரு எட்டு மிளகாவத்தை, அப்புறம் கட்டி பெருங்காயத்தை நான் தூர் பண்ணி வச்சுனேன். ஒரு அரை ஸ்பூன் போட்டு முதல்ல பருப்பெல்லாம் வறுத்து வச்சுக்கணும். பருப்பெல்லாம் வறுத்து வச்சுனுட்டு தேங்காயை கைவிடாத செவக்க வறுக்கணும். வறுத்து வச்சுனுட்டு அப்புறம் என்ன பண்ணணும், அது ஆடுறதுக்கப்புறம் முதல்ல கொஞ்சோண்டு தேங்காயை போட்டு பத்த மிளகாய் பாதாம் முந்திரி அதை ஒண்டி போட்டு ஒரு சுற்றி சுற்றிக்கணும். அது அரைப்பட்டுரும் பத்தில. அதுக்கப்புறம் உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு மீதி தேங்காய் எல்லாத்தையும் போட்டு உப்பும் போட்டு அரைச்சி வச்சுக்கணும். இதுதான் தேங்காய் பொடி. இதை வந்து சுட சுட சாப்பிட்ட போட்டு பிசைஞ்சு தயிர் தொட்டுன்னு சாப்பிட்லாம், தயிர் பச்சடி தொட்டுன்னு சாப்பிட்லாம், மோர் குழம்பு பண்ணி சாப்பிடலாம். மோர் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு இது சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து என்ன பண்ணி இது ஒரு பத்து நாளைக்கு வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு எடுத்துக்கலாம். இல்லைன்னா ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சா சேஃப்டி. வெளியில் வச்சா தேங்காய் இருக்கிறதுனால இங்கே எந்த ஊர்லாம் ரொம்ப எல்லாம் புளிச்சு போகிறது எல்லாம் வீணாயிடுறது. அதனால் நான் எல்லாத்தையுமே ஃப்ரிட்ஜுக்குள்ளே தான் வைக்கிறது. ஆனால் எங்கத்துலாம் ராத்திரி பண்ணாலே காலத்தில் சாப்பிட மாட்டோம். எங்கத்துலாம் ஒரு ஒரு நாளைக்கு தான் பண்ணுவோம் நாங்கள். இது என்ன ரெண்டு நாளைக்கு வரும் எங்காத்து. நான் குழந்தைகளுக்கு பிடிக்கும், சாப்பிட்ருவா. இதுதான் தேங்காய் பொடி. தேங்காய் பொடி ரெடி. தேங்க்ஸு, பண்ணி பாருங்கள்.